பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எதையுமே வந்து நம்ம முன்னாடி இது பண்ண போகிறது கிடையாது இல்லையா. அந்த நேரம் மனநிலை சொற்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற சாதாரண சொற்களே நம்ம பயன்படுத்தினா கூட அதை நம்ம எவ்வளோ வித்தியாசமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியமெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, மனநிலைகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் தூய தமிழ் எழுதுவாங்க, நிறைய பேர் மரபு கவிதை எழுதுகிற அளவுக்கு எழுதுவாங்க, சிலர் வந்து லேசான சொற்கள் தான் போடுவாங்க, ஆனால் அதுவும் அவ்வளோ அசாத்தியமாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பார்த்து வியந்த பாடலாசிரியர்னு நான் கண்ணதாசன் வாலி அவங்கள தான் சொல்லுவேன். எனக்கு வந்து பாசமலர் பாடத்தில் வர்ற எனக்கு அந்த இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலர்ந்து மலராத அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத விட அந்த நேரம் மனநிலையும் கொஞ்சம் இருக்கணும். ஆனால் அதே நேரம் வந்து என்னென்னா நம்மளோட என்ன மனநிலையில் இருந்தாலும் பாடல் எழுதும்போது அந்த பாடலுக்குள்ளே நம்ம வேறு ஊன்றி போயிடணும்னு நினைப்பேன். இப்போ வந்து ஒரு கதாநாயகன் வந்து கதாநாயகியை பார்த்து பாடும்போது நான் அங்கே கதாநாயகனாக தான் மாறி ஆகணும். அப்போ கதாநாயகனாக மாறி நான் அந்த காதலியை எப்படி நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிறது அந்த காதல் வரிகளில் தான் நான் வந்து உயிரோட்டத்தை கொடுக்க முடியும். அதனால் வந்து நான் என்னென்னா அந்த கதைக்குள்ளேயும் அந்த பாடல்களோட வரிகளுக்கு அந்த என்ன சொல்கிறது பாடல் காட்சிகளுக்குள்ளேயும் தான் நான் வந்து உள்ளே வந்து போய் நான் எழுதுகிறேன். ஆமாம், மெட்டுக்களுக்கு ஏற்ற மாதிரி வரிகள் போடும்போது வந்து சில நேரங்களில் அந்த மீட்டருக்குள்ளே எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்குள்ள ஒன்று ரெண்டு பாடல்களில் வந்து என்னென்னா பதிவு பண்ணும்போது கூட நாங்களாம் வந்து சரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். மெட்டுக்குள்ளே உட்கார வச்சு பாடல்களை எழுதி நாங்களே வாசித்து பார்த்துப்போம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது எங்களுக்கு சரியாக இருக்குது, மனசுக்கு சரியாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு சில இடங்களில் வந்து என்ன ஆகுனா பதிவில் வந்து தவறு நடக்கும். அங்கே எழுதும்போது என்ன பண்ணுவோன்னா அதை கரெக்டாக வந்து நாங்களே சரி பண்ணி பாடல் பதிவு பண்ணும்போது ஒவ்வொரு பாடலுக்கும் நான் கூடவே இருந்து பதிவு பண்ணுறேன். அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அது என்னென்னா எல்லா பாடலாசிரியர்களும் எழுதின வார்த்தைகளே அந்த சொற்களையே நாமளே கோக்கக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் சொற்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தமிழில் இருக்கிற சொற்களை எல்லாருமே பயன்படுத்தியிருப்பாங்க. கண்ணதாசன் முதல் கொண்டு இன்றைக்கி இருக்கிற அருண் பாரதி வரைக்கும் எல்லாருமே வந்து எல்லா சொற்களையும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை கையாளும் விதம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒரு பூவை எல்லாருமே நம்ம வந்து மாலையாக தொடுக்கிறோன்னா அந்த மாலையிலேயே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம் இல்லையா. அந்த மாதிரி வந்து சொற்களை மாற்றி போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து எழுதுறது. நான் எழுதும்போது என்ன நினைப்பேன்னா நம்ம அவங்கள விட இன்னும் நல்லா எழுதணும், இவங்கள விட நம்ம இன்னும் நல்லா எழுதணும் அப்படி தான் நினைப்பேன். ஒவ்வொரு சொற்களுக்குள்ளேயும் ஒரு கவிதையை நான் கொண்டு வருவேன். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எனக்கு என்கிட்ட எனக்கு பிடிச்ச குணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு கவிதை இருக்கும் என்னோடய பாடல்களில், நீங்கள் அதை ரசிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நாங்கள் வந்து மொழிமாற்று படங்கள் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் மொழிமாற்று படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இசையமைப்பாளரோட நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் அவங்க இசையோட எங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குது. ஏன்னா அந்த இசையை தான் வந்து நாங்கள் உள்வாங்கிக்கிட்டு அந்த இசைக்கு தகுந்த மாதிரியான மெட்டு போட்டு நாங்கள் வந்து எழுதுகிறோம். ஏன்னா அவங்க மெட்டு போட்டு இசை அமைச்சிருவாங்க. அந்த மெட்டுக்கு நாங்கள் எழுதும்போது அந்த இசையோடு தான் நாங்களும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.